நிற்கும் அவர்களை சபை நிற்கிறதா நம்ம கணக்கு. அண்ணன் முடி ஆதியில நம்ம ஒரு ஒரு மாதிரி உணர்வு கவனிக்கணும். நிக்கிறா நிக்கிறதா கணக்கு. நின்னா உங்களுக்கு பதினாலு மூச்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப மூச்சு எழுங்க. அவர் மூச்சு எழுத்தோம்னா இந்த இந்த காத்து போட தெரியும். ஃபங்க்ஷன் போடுங்க. தலைக்குள்ள ஒரு காத்து போட தெரியும். தெரியுதா? ஓ என்ன தெரியும்? தலைக்குள்ள இந்த மூச்சு இருக்கிறதுனால கபாலத்துல என்ன தெரியுது? முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் மூக்கு அடைச்சுங்க. மூச்சு அடைச்சிக்கிட்டு மூச்சு அதே மாதிரி இழுங்க. அந்த மூச்சு தலை வரும் போகும். ஓகேயா? காதை அடைச்சிக்கிட்டு அப்புறம் மேல போகும். கதிய தெலுங்கு பேரு. உள்ள போட தெரியுதா? பதினாறாயிரம் மூச்சு மாறிச்சாங்க அடையாளம். அது போய் புஷ் பண்ணும். மேல போய் போய் தலையில ஒரு மாற்றம் தெரியும். தலை இடிக்கிறது தெரியும். என்ன தெரியும்? ஒரு ஏ போறது தெரியுதா? குளிர்ச்சி தெரியுதா? ஆற்றல் போகுதா? என்னன்னு முடியும். சரி, இதுக்கு அதாவது எப்போ வெளி மூச்சு நிக்குதோ உள் மூச்சு ஓப்பன் ஆயிடும். அந்த உள் மூச்சுக்கு பேர் பூரணம். சொல்லுங்க. பூரணமே தெய்வம் ஐயா. பூரணத்தை வந்தா தெய்வ தேவையான்னு சொல்லியாச்சு. இனிமேல் நீங்க வந்து இந்த நிலையில இந்த நின்னதுக்கு அப்புறம் இவரு இதை மௌனமா சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்ண முடிஞ்ச உங்களை பாருங்க. மௌனமா அப்படி செய்யுங்க. மௌனமா அந்த ரொட்டேஷன் பண்ணவங்க மூங்களை காத்து வெளியே வராது. கை வச்சு பாருங்க. அதை வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓங்க நாதத்தை பேனா போங்க. சார் பேனா போங்க. வெளியே வர உள்ள ஓடிட்டு இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அந்த நாதம் உள்ள ஓடிட்டு இருக்கும் பொழுது மூக்குள்ளே காத்து வெளியே வராது. விட்டதா வரும். புரியுதா? விட்டதா வரும். அந்த நாதத்தை அப்படியே அப்படியே கண்ண மூடி எப்பொழுதுமே செய்யுங்க. கண்ண மூடி கேஷுவல். ஆதியில உங்க உருவத்தை வச்சுக்கணும். ஆதிநாதம் மூலியமா முதல்ல மனதை மூச்சு நின்றுச்சுன்னா மனம் அடங்கிடுச்சுனாங்க. கேட்டுங்களா? மூச்சு அடங்கிடுச்சுன்னா மனம் அடங்கிடுச்சுன்னு வச்சோம். மனத்தை அழிக்கணும் இல்ல? அந்த ஆதிநாதம் மட்டும் தான் மனசை அழிக்கும், எண்ணங்களை அழிக்கும். அப்ப அந்த நாதத்தை நீங்க மௌனம் உள்ள சொல்லிட்டே இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க. அப்பதான் மனம் அழியும். நம்ம உடம்புல ஆமா 30 ட்ரில்லியன் செல் இருக்கு. அந்த செல்லுள்ள எண்ண பதிவுகள் நீங்க